ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி மில்க் புட்டிங் எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு, பெரிய டம்ளர் இது, அதனால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன், திக்கான பால். நீங்கள் ஒரு சின்ன டம்ளராக இருந்தால் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு இது வந்து ஒரு 150 ml இருக்கும். ரெண்டு எக்கு, வாசத்துக்காக வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 2-3 drops ஊற்றிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்திக்கோங்க. 3 spoon அளவு ஒயிட் சுகர். இப்போ வந்து இது எல்லாமே வந்து இந்த பவுலில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு கலந்தாச்சு, நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஃபுல்லாக வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த கலவை வந்து இந்த டிஃபன் பாக்ஸில் ஊற்றிக்கலாம். இது க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் தண்ணி கொஞ்சம் ஊற்றியாச்சு, தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த டிஃபன் பாக்ஸை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு வச்சிட்டேன். ஒரு 3 விசில் வரட்டும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம், கரெக்டாக வெந்துடும். பாருங்கள், 3 விசில் வந்து எடுத்தாச்சு, புட்டிங் தயாராகிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ இது ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ சில்லுன்னு சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் 10 நிமிஷம் வச்சுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது வந்து சைடில் அப்படியே கத்தி வச்சு இப்படி சைடில் அப்படி இது பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம அப்படியே கமுத்தி போட்டுடலாம். அப்படியே கமுத்திடலாம். பாருங்கள், நம்ம மில்க் புட்டிங் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்படி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சதுக்கு அப்படியே ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீட்டோட சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.